ஹை ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு கேஎச் தமிழ் வாழ்க்கை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு நான் எப்படி விட பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் ஃபைவ் பெஸ்ட் கொலாபரேஷன் இன் ஃப்ரீ ஃபயர். அதாவது ஃப்ரீ ஃபயரில் வந்து நிறைய ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ணி கேரக்டர்ஸ் வந்து ஃப்ரீ ஃபயரில் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட நருட்டோ அவங்க கூட கொலாபரேஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கு உண்மை தெரில, வந்தால் சூப்பர். ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப் ஃப்ரீ ஃபயர் கேரக்டர்ஸ் கிட்ட கொலாப் பண்ணி அவங்க வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து கேரக்டர்ஸ் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் டாப் ஃபைவ் பெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். பெஸ்ட்டு மை பர்சனல் ஃபேவரட். இதெல்லாம் வந்து வேர்ல்டு முழுக்க கொஞ்சம் ஃபேமஸான, ஓரளவுக்கு ஃபேமஸான பிராண்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் தான் இருக்க போகிறாங்க. நான் வந்து சில அனிமேட்டட் சீரீஸையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டேட் டவுட் கிளப் எல்லாம் டிக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் டிஸ்க்ளைமர், நான் யூஸ் பண்ண எந்த கிளிப்ஸும் வந்து என்னோடது கிடையாது. ஸோ காப்பிரைட் டிஸ்க்ளைமர் கொடுத்துக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லிஸ்ட்டில் வர எல்லா பிராண்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸும் என்னோட பர்சனல் ஃபேவரட் தான், அதனால் யாரும் கோவப்படணும்னா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம டாப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கொலாபரேஷன் வந்து எம்சி லாரன். எம்சி லாரனை பற்றி நம்மளுக்கு தெரியலனா கூட, இது வந்து வெளிநாட்டில் கொஞ்சம் ஃபேமஸான பிராண்டு. இது வந்து ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி, ஒரு கார் கம்பெனி, சரியா? இவங்க வந்து லக்ஸரியஸான கார்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இவங்க ஏன் நான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணேன் அப்படின்னா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிராண்டு, ஒன் ஆஃப் தி ஃபேமஸான பிராண்டு இவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு கொலாப் பண்ண ஆட்டோமொபைல் கம்பெனி, அதனால தான் இவங்க லிஸ்ட்டில் நான் ஃபிஃப்த்து ஆட் பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம டாப் லிஸ்ட்டில் ஃபோர்த்தாக பார்க்க போகிற கொலாபரேஷன் வந்து தி ஒன்லி ஒன் ஒன் பஞ்ச் மேனு. ஆக்சுவலாக ஜப்பானில் சர்வர் ஓப்பன் பண்ணும் போது எது ஃபேமஸான பிராண்டு, எது ஃபேமஸான கம்யூனிட்டி, அது கூட கொலாப் பண்ணலாம் அப்படின்னு ஃப்ரீ ஃபயர் யோசிச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில், ஜப்பானில் ஃபேமஸான விஷயமே அனிமி தான். அது எல்லாத்துக்குமே தெரியும், ஜப்பானில் ரிலீஸ் ஆகிற அனிமிஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். நான் கூட பேப்ளேட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், அனிமிஸ் தான். ஸோ அதனால் ஏதாச்சும் ஒரு பெஸ்ட் அனிமையை கொலாப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் ஒன் பஞ்ச் மேன் அவங்க கண்ணுக்கு பட்டுச்சு. சைத்தாமா ஒன் பஞ்ச் மேன் என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம், இவங்க கூட கொலாப் பண்ணாங்க. அதனால தான் ஃப்ரீ ஃபயரில் ஒன் பஞ்ச் மேன் ட்ரெஸ்ஸு, ஒன் பஞ்ச் மேன் கேரக்டர் தவிர ஒன் பஞ்ச் மேன் எமோட்டட் ட்ரெஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ யா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஆசமான கேரக்டர் ஒன் பஞ்ச் மேனு. ஆக்சுவலாக இந்த லிஸ்ட்டில் ஹானரபிள் மென்ஷனில் தான் போகலான்னு நினச்சேன். நான் ஏன் இந்த லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா, அனிமேட்டட் சீரீஸில், அனிமேட்டட் சீரீஸ் கொஞ்சம் ஃபேமஸான சீரீஸ், அதனால தான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணேன். ஏன் ஈவன் நம்ம தமிழ்நாட்டில் கூட இந்த சீரீஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம். ஒன் ஆஃப் தி ஆசமான கொலாபரேஷன் சொல்லுவேன். இப்போ நம்ம டாப் பிளேஸில் தேர்டாக பார்க்க போகிற கொலாபரேஷன் வந்து தி இந்தியன் ஆக்டர் கொலாப்ட் பை ஃப்ரீ ஃபயர், அதான் ஹிருத்திக் ரோஷன். ஹிருத்திக் ரோஷன் ரிலீஸ் ஆகிற டைமில் நான் வேறு லெவல் ஹைப்பில் இருந்தேன். இன்னும் எப்படா கூட போகிறாங்க, ஃபேஸ் கட்லாம் எப்படா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஃபேஸ் கட்லாம் ஒழுங்காக இல்லை, கேரக்டர் ஸ்கில் ஓரளவுக்கு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த கேரக்டர் ஏன் அவங்க வந்து ஸ்டோர்லேருந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. பட் ஒன் ஆஃப் தி ஆசமான இந்தியன் ஆக்டர், தலைமை வேறுற மாதிரி, பார்க்க அழகாகவும் இருப்பான். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஹிருத்திக் ரோஷனை. மற்றபடி நல்லா வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஒன் ஆஃப் தி ஆசமான ஒரு கொலாபரேஷன், ஏன்னா இந்தியாவோட மார்க்கெட்டிங் ஏற்றுறதுக்கு சூப்பரான ஒரு பிளான் பண்ணிட்டாங்க ஃப்ரீ ஃபயரே. பட் அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சு, ஹிருத்திக் ரோஷனோட ஃபேன்ஸ்லாம் அந்த ஃப்ரீ ஃபயரை டெவலப் பண்ணாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஹிருத்திக் ரோஷன் தான் ஃபஸ்ட்டு வந்த ஒரு இந்தியன் கொலாப்டு ஆக்டர், ஐ மீன் ஒரு கேரக்டர். உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு ஹிருத்திக் ரோஷன் பிடிக்குங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் ஹிருத்திக் ரோஷன் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம டாப் பிளஸ் ரெண்டாவது பார்க்க போகிற கேரக்டர் வந்து ஃப்ரீ ஃபயர் லெஜண்ட் அலாக் தான். ஆக்சுவலாக இன்றைக்கி வரைக்கும் அதிக லாபத்தை கொடுக்குற ஐட்டம் ஃப்ரீ ஃபயர் ஐட்டம் அப்படின்னா அலாக் தான். ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கும் அலாக்குக்கான பர்ச்சேஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இதை நான் வந்து ஃப்ரீ ஃபயர் ஃபேக்ஸ் பார்ட் டூ வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம அலாக் வந்து ஒரு பிரேசில் மியூசிஷியன் ஆர்டிஸ்ட். அலாக் வந்து ஃப்ரீ ஃபயருக்கு வரதுக்கு முன்னாடி பிரேசிலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள், ஒரு மியூசிஷியன். பிரேசிலில் தான் ஃப்ரீ ஃபயருக்கு வந்து அதிக டவுலட்ஸ், அதிக லாபத்தை கொடுத்துச்சா, அதனால் ஃப்ரீ ஃபயர் வந்து அலாக் வந்து கொலாப் பண்ணி விட்டுருந்தாங்க. பட் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்தோன்னே ஃப்ரீ ஃபயர் ஃபேமஸ் ஆக 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 நிறைய பேர்த்துக்கு வந்து அலாக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. வேர்ல்டு வைடாக அலாக்கு பெருசாக யாருக்கும் தெரியாது, பட் ஃப்ரீ ஃபயர்னால தான், ஃப்ரீ ஃபயர் தான் வேர்ல்டு முழுதை கொண்டு போனாங்க அலாக்கை. அப்போ பார்த்துக்கோங்க, அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவ் கேரக்டர் ஸ்கில்லும் அது தான். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ரியல் நேமை வச்சு கொலாப் பண்ண ஒரு கேரக்டர் அப்போனா அலாக் தான். இதை தாண்டி நிறைய விஷயங்களாக பற்றி சொல்லிகிட்டே போகலாம். பட் நிறைய பேர் என் மேலே கோவப்படலாம், ஏன்டா இதை நீ ரெண்டாவது பிளேஸில் போட்ட அப்படின்ட்டு. இந்த கேரக்டர் வந்து ஃபேமஸ் கிடையாது, சரியா? இந்த ஒரு மியூசிஷியன் வந்து அவ்வளோவா ஃபேமஸ் கிடையாது. நம்ம நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிற அந்த ஒரு
பர்சனை கம்பேர் பண்ணும் போது அந்த நம்பர் ஒன் பர்சன் யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா? தி ஒன்லி லெஜண்ட் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, ஐ மீன் CR7. இது வந்து வேறு லெவலான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கைஸ். ஏன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து வேர்ல்டு வைடாக செம ஃபேமஸ்ஸு. ஃபுட்பாலை பற்றி தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறவன் கூட கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பற்றி தெரிஞ்சு வச்சிருப்பேன். இதை நான் ஏன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னால், இப்போ ஹிருத்திக் ரோஷன் எடுத்துக்கோங்க, இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸான ஒரு ஆக்டரே, பட் வேர்ல்டு வைடாக அமெரிக்காலாம் போய் கேட்டிங்கன்னா முக்கால்வாசி பற்றிக்கு தெரியாது. எம்சி லாரன் எடுத்துக்கோங்க, உங்கள் யாருக்காச்சும் எம்சி லாரனை பற்றி தெரியுமா? அந்த ஆட்டோமொபைல் கம்பெனியை பற்றி தெரியுமா? ஒன் பஞ்ச் மேன் எடுத்துக்கோங்க, நம்ம ஊரில் சில பேத்துக்கு அதை பற்றி தெரியாது, பட் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பற்றி இந்த உலகத்தில் இருக்க முக்காவாசி பேத்துக்கு தெரியும். அதனால தான் இது வந்து பெஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னால், எனக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கான ஃபேன்ஸ் வந்து அதிகம். அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அவ்வளோ ஃபேன்ஸுமே ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணி விளையாடுவாங்க, கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பை பண்ணுவாங்க, அப்படின்னா அது ஃப்ரீ ஃபயருக்கு தானே லாபம். அதனால் பக்காவான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. பட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை. பட் இந்த கேரக்டர் ஸ்கில் வந்து அன்ஃபேராக இருந்தாலும் ஒன் ஆஃப் தி ஆசமான ஒரு ஃபுட்பால் பிளேயரு. அவரால் என்ன பண்ண முடியும்? கொலாப் தான் பண்ண முடியும். அவராக சொல்லுவார் இந்த மாதிரி கேரக்டர் ஸ்கில் வைங்கன்ட்டு. அதனால் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பற்றி நம்ம குறை சொல்ல வேணாம், பட் அந்த கேரக்டர் குறை சொல்லலாம். பட் ஒன் ஆஃப் தி ஆசமான ஒரு ஃபுட்பால் பிளேயர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே கைஸ், இதோ நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு தனி ஃபேவரட் லிஸ்ட் இருக்கும், அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோ நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. டேக் கேர், சி யூ.